ஸோ ஹே காய்ஸ், வணக்கம். நான் தான் உங்கள் முகிலோடைய பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஆம்ப்ளிஃபையர் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆம்ப் வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து ரீஸ்டோர் பண்ண போகிறோம். என்னென்ன எப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃப்ரண்ட்டை லுக்கை ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணுறோம். பிளாக் கலரில் ப்யூர் அக்ரிலிக் ஷீட் போட்டு ரிமோட் கிட் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். அப்படியே உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா, இதெல்லாமே பழைய போர்டு. ஸோ அந்த பழைய போர்டு எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு, இந்த போர்டு மட்டும் வச்சுக்கிட்டு, ஸோ இந்த டிஎம்கே சாக்கெட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு, ஒயரிங் ஃபுல்லாகவே வந்து புத்தம் புதுசாக பண்ணி, ரிமோட் கிட் போட்டு, ஹெச்டிஎம்ஐ சப்போர்ட் வர மாதிரி பண்ணி, இதை நம்ம வந்து கஸ்டமர் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த கஸ்டமர் பார்த்திங்க அப்படின்னா, ஈரோடு அவுட்டர் சைட்லேருந்து நமக்கு வந்திருந்தாங்க யூடியூப்பில் பார்த்துட்டு. ஸோ அதுக்காக பார்த்திங்க அப்படின்னா, கஸ்டமர் கேட்ட உடனே ஒன்று எனக்கு வந்து ஹெச்டிஎம்ஐலேருந்து எல்லா 5.1 வந்து ட்ராக் எல்லாமே சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்காக பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஃபியூடெக்லேருந்து வர ஹெச்டிஎம்ஐக்கு அந்த கிட்டை வந்து, சாரி, அந்த போர்டு வந்து யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதை பண்ணி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறேன். ஸோ இந்த கிளிப்புக்கு முன்னாடி, இந்த ஆம்ப்ளிஃபையர் பார்த்திங்கன்னா ரீஸ்டோர் பண்ணது தான். ஸோ இந்த கிளிப்புக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ அது வந்து பழைய ஆம்ப்ளிஃபையரு. ஸோ அதெல்லாமே வந்துட்டு எப்படி ரீஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி தான். ஃப்ரண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா, கஸ்டமர் வந்து எந்த நேமும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ என்கோட் இருக்கு, என்கோட்ரு. ஸோ அதே மாதிரி அங்கே சப்புக்கு சப்புன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிச்சு. ஸோ யூஎஸ்பியோட சாக்கெட் வந்து இங்கே இருக்கும். செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு அந்த டிஸ்பிளே வந்து அப்படியே இருக்கும். ஆம்ப் பார்த்தீங்க அப்படின்னா, ஆஃபில் இருக்கும் போது வந்துட்டு உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ இன்டீரியல் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இன்டீரியல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்டிஎம்ஐயோட போர்டு. ஸோ அதே மாதிரி இந்த இதை பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். இந்த போர்டும் இந்த டிரான்ஸ்ஃபார்மரும் இதோடைய இது. ஸோ மற்றது எல்லாமே நம்ம வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி மாற்றியாச்சு. ஸோ அப்படி நான் வந்துட்டு உள்ளே நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூடெக்கோட போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்டிஎம்ஐயோட ஸ்லாட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டிகே 4392 தான் போட்டிருக்கு. ஸோ இந்த கஸ்டமர் வந்து இது மட்டும் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கலாம். எனக்கு ரிசல்ட் வரல அப்படின்னா வேறு சேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஸோ இது மேட்ச் பண்ணோன்னு ரிசல்ட் நல்லா வந்துடுச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர்டு அப்படியே நம்ம வந்து விட்டாச்சு. ஸோ யூஎஸ்பியோட டிஸ்பிளே வந்து வெளியே கஸ்டமர் தெரியக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் வந்துட்டு ஸ்லாட் மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு இந்த யூஎஸ்பி போர்டு ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே இருந்தது தான். ஸோ இதை நம்ம அப்படியே வந்து லீவ் பண்ணியாச்சு. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா என்கோடர், அந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா சப்புக்கு உண்டான வால்யூம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா அல்ட்ரா டிஜிட்டலோட யூடியோட ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பேக் சைடில் பார்த்திங்க அப்படின்னா, இது எல்லாமே வந்து பழைய இதில் வந்து ஃபுல்லாக கம்ப்ளைண்ட்டாக இருந்தது, ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இது மட்டும் பழைய ஸ்டாக்கோடு அப்படியே போட்டாச்சு, ஏன்னா இந்த மாதிரி வந்துட்டு இப்போ புதுசு வரதில்லை. ஸோ இது வந்து அப்படியே போட்டாச்சு. ஸோ இது இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஹெச்டிஎம்ஐ சப்போர்ட் பண்ணுற மாதிரி பழைய ஆம்பில் வந்து ரீஸ்டோர் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து லோ பட்ஜெட்டில் தான் பண்ணியிருக்கு. அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா ஒயரிங் வந்து ஓகே அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். ஸோ கஸ்டமர் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம பெரிய ஆம்பை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லோ காஸ்ட்டில் பண்ணணும், ஹெச்டிஎம்ஐ சப்போர்ட்டோட வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சப்போர்ட்டு எல்லாமே பண்ணியாச்சு. ஸோ ஃபேனு கூட பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொவிஷன் இருந்தது. ஸோ கஸ்டமர் வந்து கேட்டிருந்தார் ஃபேன் வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப ஒரு சின்னதாக ஒரு ஃபேன் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ இதோட லுக்கு இந்த அளவுக்கு தாங்க இருக்குது. ஸோ இதோட ஓவர் வியூ அப்படி நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். அதே மாதிரி இந்த மாதிரி ஆம்ப்ளிஃபையர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லேயோ அல்லது வந்துட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். ஸோ பழைய ஆம்ப்ளிஃபையர் இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. இது நம்ம ஃபுல்லாகவே ஆல்ட்ரு பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி கூட ஆல்ட்ரு பண்ணணும் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து பெஸ்ட் ப்ரைஸில் நல்ல குவாலிட்டியில் நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். ஸோ ஆம்போட ஓவர்வியூ அப்படின்னு நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். வந்தாள் பேசாத மொழியெல்லாம் பேச வந்தாள் பெண்மாவை நெஞ்சிலே. ஆ ஓகே சார்,
உள்ள இருக்கிற உங்க பேரு கேளுங்க.